ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் ஒண்டர் யூடியூப் சேனல். ப்ரோ கபடி தான் தோத்துட்டோம். தமிழ் தலைவாஸ் அகேன்ஸ்ட் யூ மும்பா 39-32 ஏழு பாயிண்டில் தோத்துட்டோம். போனஸ் பாயிண்ட்டும் இல்லை. என்னத்தை சொல்கிறது, டேக்கிள் வாஸ் வெரி வெரி பேட். சாகர் ஆகட்டும், சாயல் குலி ஆகட்டும், இன்னும் பவன் சராவத்திலேருந்து நல்லா தெரியுது. ஓகே, அட்லீஸ்ட் ரைடர்லையான நரேந்தர் அவரெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணார். பட் புவர் புவர் டேக்லிங், யூனோ, பாடி லாங்குவேஜ் வாஸ் நாட் தேர், ஸ்கில் லெவல் வாஸ் லோ, யூனோ, ஷாக்கிங் டிஃபென்ஸ். டிஃபென்ஸில் இவ்வளோவா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளோக்கு லீடில் இருக்கும் நம்ம, 16-15, ஒரு பாயிண்ட் லீடில் இருந்தது. வழக்கம் போல் செகண்ட் ஹாஃபில் கொண்டு வந்து விடுட்டோம், 39-32. செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்லேருந்து பிஹைண்ட் தான். என்ன பண்ணுறது, செகண்ட் ஹாஃப் நம்ம 12, அவங்க 24 பாயிண்ட் எடுத்துட்டாங்க யூ மும்பை. அண்ட் யூனோ, கிளாரிங் எரர், கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நிறைய எரர், சில்லி மிஸ்டேக்ஸு, புவர் டிஃபென்சிவ், யூனோ, ஷாக்கிங் தான் டேக்கிள். டேக்கிள்னால தான் போச்சு ரைடர் சாகரன் சைல்குள்ளேயே சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். நோ இம்பாக்ட் அட் ஆல். போன சீசனில் எப்படி விளையாடுறார் டிஃபெண்டர் சாகரன் சாயல் குலியா. நரேந்தர் ஃபஸ்ட்டு ஹாஃபில் 10 பாயிண்ட் எடுத்தார், மொத்தமாக 15 பாயிண்ட்டு. விஸ்வாந்த் இப்போ ஸ்டார்டிங் செவனில் இருந்து, அது ஒன்று தான் நல்ல காரியம் பண்ணாங்க, டோட்டலாக 3 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. அஜிங்க பவர் 1 பாயிண்ட் தான் ரைடர், யூனோ, வெரி பேட். அவங்க சைடு பாருங்க, குமான் சிங் மொத்தம் 12 பாயிண்ட், ரிங்கு ஒரு 3 பாயிண்ட்டு, அஷீஸ் 10 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் ஜெய் பகவான் இம்ப்ரெசிவ் ஸ்ட்ரைக் ரேட்டை 120, 8 பாயிண்ட்டு. ஸோ ஒன் சைடர் மாதிரி ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃப் வேறு டீமும், செகண்ட் ஹாஃப் வேறு டீம் இல்லைன்ன மாதிரி இருந்தது. என்னத்தை சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்து சாகர் சாயல் குலியா, அபிஷேக், விஸ்வாந்த், நரேந்திர ஹோஷியார் அண்ட் அஜிங்க பவர் விளாண்டாங்க. சப்ஸ்டிடியூட் எடுக்கல ஃபஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு சப்ஸ்டிடியூட் உள்ளே வந்தார். அண்ட் இமான்ஷு கேம் இன் ஃபார் கேம் ஆஸ் அ சப்ஸ்டியூட், அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார். ஆல் அவுட் வேறு பண்ணி விட்டாங்க தமிழ் தலைவர் நடுவில். குமான் சிங் ஒரு பாயிண்ட் எடுத்தார். ஜெய் பகவான் 3 பாயிண்ட் ஒரு வாட்டி எடுத்தார் 15th மினிட்டில் ஃபஸ்ட் ஹாஃபில். அப்போ ஸ்கோர் லெவல் ஆயிடுச்சு 12-12. அது வரைக்கும் லீடில் இருந்தாங்க. அப்புறம் ஸ்டில் ஃபஸ்ட் ஹாஃப் அப்போ லீடில் தான் இருந்தாங்க. அண்டு அவங்களோட சிங் ஆகட்டும், ரிங்கு, ஆஷிஷ், ஜெய் பகவான், எவ்ரிபடி டிட் தேர் பார்ட். அண்ட் இவென்ச்சுவலி டேக்கிள் த டிஃபென்ஸ் வாஸ் வெரி வெரி புவர். லாஸ்ட் 40 செகண்ட் இருக்கும்போது திருப்பி கோச் கூப்பிட்டு வச்சு என்ன டிஸ்கஸ் பண்ணுறாரு, என்ன சொல்லிப்பார், மத்தோ பாயிண்ட் மத்தோ 7 பாயிண்ட் கீழே கம்மியாக பண்ணுங்க, அப்போ தான் 1 பாயிண்ட் கிடைக்கும்னு நெகட்டிவாக சொன்னார். ஆனால் அதில் பட் பை த டைம் இட் வாஸ் கான். கடைசி ஒரு 2 நிமிஷம் நல்லா விளையாண்டாங்க, இல்லைனா லீட் இன்னும் பயங்கரமாக போயிருக்கும். ஏன்னா 15th செகண்ட் ஹாஃப் இப்போ 5 நிமிஷம் இருக்கிற வரைக்கும் 28-30, 8 பாயிண்ட் தான் லீடு. அண்டு இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து 23-30 ஒரு டைமில் 10 பாயிண்ட் லீடு போயிட்டாங்க யூ மும்பா. பட் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. பவான் சராவத் நம்ம மேலே சொன்னேன் நீங்கள் விளையாட மாட்டாருன்னு, நிறைய பேர் நவீன் கிஷன் நீங்களும் சொன்னீங்க, எல்லோரும் விளையாட விளையாட சொன்னால் நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்களான்னு. இல்லைங்கண்ணா, நான் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனோட அத்தன்டிக் நியூஸ் தான் சொல்லுவேன் என்ன. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவான் சராவத் விளையாடல, வாட் டு டூ, 22 லாங் மேட்சஸ் இருக்குது, இன்னும் 19 மேட்ச் இருக்குது. ஹரி பண்ணி திருப்பி இன்ஜுரி ஆனால் கஷ்டம். பட் அவர் வந்தாலும் ரைடர் இந்த டேக்கிள் டிஃபென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்குமா என்னன்னு புரியல. இதே சாகர் அண்ட் சாயல் குள்ளே தானே டிஃபென்ஸ் பண்ணணும். ஒரு வேளை அவர் கேப்டன்சியில் டாக்டிக்ஸ் வேறு மாறலாம். ஏன்னா சாகர் தான் நம்ம கேப்டன், டிஃபெண்டர் வேறு. ஃபஸ்ட் ஹாஃபில் 1 பாயிண்ட், செகண்ட் ஹாஃபில் 4 பாயிண்ட் தான். யூனோ, ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஆனோம், ஃபஸ்ட்டு மேட்ச் திடீர்னு பவன் சரத் வெளில போனோன்னு மாரல் டவுனு, யூனோ, மூட் அவுட் எல்லாருக்கும், பிளேயர்ஸுக்கும். ஐ கேன் அக்செப்ட், டை ஆச்சு, அதுவே டை ஆச்சு. செகண்ட் மேட்ச்சே தோத்தாங்க லாஸ்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து, இப்போ இதுவும் தோத்துட்டோம். வாட் ஜெயிச்சிருந்து 5th ரேங்க்கு போயிருக்கலாம். வில் சி, ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜ் தான். இன்னும் என்ன எனிதிங் கேன் ஹேப்பன், இன்னும் 19 மேட்ச் இருக்கு இல்லையா. அடுத்த மேட்ச் திங்கக்கிழமை பாட்னா பைரட்ஸ் கூட. அண்ட் மொத்தத்தில் ஐ எம் ரியலி டிஸப்பாயிண்டட். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இதை பற்றி? யூனோ, ஆஸ் ஆல்வேஸ் மெஸ்டிட் அப் செகண்ட் ஹாஃபில் வந்து மெஸ்டிட் அப் 16-15 39-32 தரம் 8 பாயிண்ட், 7 பாயிண்ட் லீடில் அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. குமான் சிங் நல்லா விளையாண்டு, அவங்களோட சுரேந்தர் சிங் கேப்டன், இவ்வளோக்கு 2 பாயிண்ட் எடுத்தார். லெட் த டீம் வெரி வெல். என்ன, எங்கள் டிஃபென்ஸ் வாங்கணும், எங்கள் லெஃப்ட் கார்னர், எங்கள் ரைட் கார்னர், யாரை வலிச்சு போனோம், எந்த இடத்துக்கு வெளில போனோம், சில்லி சில்லி மிஸ்டேக்கில், ஒரு முக்கியமான சில்லி மிஸ்டேக் சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ 7th நிமிஷத்துலேயே ரிவ்யூ லாஸ் ஆயிடுச்சு தமிழ் தலைவாசுக்கு. அப்படி அந்த ரிவ்யூ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் 1 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கும். கிரிக்கெட் மாதிரி 3 ரிவ்யூலாம் கிடையாது, ஒரே ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ரிவ்யூ தான். அண்ட் வை ரிஸ்க், ஒரு நோ போனஸ்ன்றதுக்காக ரிஸ்க் எடுக்க போனாங்க, ஏர்கோட தோட்டாரா இல்லையான்னு. ரிவ்யூ போச்சு, 1 பாயிண்ட் கிடைச்சி அப்படியே சக்ஸஸ் இருந்தாலும் 1 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கும். அது இல்லாதது வர கொஞ்சம் கஷ்டமாச்சு. மொத்தத்தில் எல்லாமே எதுவும் டிஸ்டர்பாக, மேபும் அவங்க பவன் சரவாத் ஒரு எதிர்பார்த்துனீங்களா இல்லையா என்ன, நான் இங்கேருந்து சொல்கிறவங்க நீங்கள் இன்ஜுரியை பார்த்து விளையாடுறது கஷ்டம் தான், மேபி மண்டே தான் வருவார்னு. பட் எனிவே, வெரி வெரி டிஸப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட் 2 மேட்ச் ஐ அப்ரிஷியேட் தம். பட் இன்றைக்கி டிஃபென்ஸ்னால தான் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் லீக்டு பை டிஃபென்ஸ். அண்ட் விஸ்வாந்த் நல்லா விளையாண்டாரு, தேர் வாஸ் சம் கிரேஸ். அவர் விளையாடும் போது ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். இப்போ ஆல்ரவுண்டர், ஃபஸ்ட்டு ஹாஃபில் 2 பாயிண்ட்டு, செகண்ட் ஹாஃபில் 1 பாயிண்ட் எடுத்தார். பட் அவர் கிடச்ச சான்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணார். யங் பாய் வேறு, இனிமேல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிளே சொத்திப்பிட்டாங்க. நரேந்தர் ஆஸ் யூஷுவல் ஃபென்டாஸ்டிக், சூப்பர் 10 வேறு எடுத்தார். ஃபஸ்ட்டு ஹாஃபில் 16 பாயிண்ட்டில் 10 பாயிண்ட் அவர் தான் எடுத்தார் நரேந்தர். ஒரு ஆள் மட்டும் தான் விளையாடுற மாதிரி தெரிஞ்சது அந்த இடத்துல. அஜிங்க பவர் வாஸ் ஆல்சோ டிஸப்பாயின்ட்மெண்ட் டுடே ரைட் வேதில். எனிவே, மொத்தத்தில் இதுதான் டக்குன்னு அப்பா இது உங்களுக்கு அப்டேட் பண்ணுமேன்னு பண்ணிட்டேன்.
சம்டைம்ஸ் இதில் வர டிலே ஆச்சுன்னா இன்னொரு சேனல் இருக்குது, துபாய் டைரக்டரி பாலன்னு, அதில் சினிமா என்டர்டெயின்மெண்ட். நான் துபாயில் இருந்தேன், 40 வருஷம் படித்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். அதை பற்றி நிறைய தெரியும் பாருங்கள், நிறைய வீலாக் போட்டிருக்கேன், தாய்லாந்து வீலாக், நிறைய சினிமா தேட்டரை பற்றி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்தா லிங்கில் கொடுத்துருக்கேன், இது அதை பாருங்கள். துபாய் டைரக்டரி பாலம் சம்டைம்ஸ் இதில் ஒரு லேட் ஆச்சுன்னா அதில் வரும் அந்த ரிவ்யூ, ஏன்னா சம்டைம் டிலே ஆகுது கிரிக்கெட் ஆல்ரவுண்டில் அப்லோட் ஆகும்போது. எனிவே மொத்தத்தில் தான் 10 பாயிண்ட்ஸ் லீட் இருந்தாங்க செகண்ட் ஹாஃப், அப்புறம் 8 பாயிண்ட்ஸ் ஆகி கடைசியில் 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோல்வி ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கல. போன மேட்சானு ஒரு பாயிண்ட் கிடச்சிது, 7 கம்மி இருந்த டிஃபென்ஸ்னால, இது டிஃபென்ஸ்னால். எனிவே இதுதான் மொத்தத்தில் நடந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் என்ன நினச்சிங்க, எந்த இடத்துல ஃபோட்டோ விட்டால் என்னன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இன்னும் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.